லக்ஷ்மி அவர்கள் எழுதிய நாவல் எங்கே அவள் பகுதி மூன்று அத்தியாயம் மூன்று வேலைக்காரி புறப்பட்டு போன பின்பு சாரதா வெளியே செல்ல ஆயத்தமானாள் கஞ்சியில் விரைத்து கொண்டிருந்த பெட்டி போட்ட காஞ்சிபுர நூல் சேலையும் வெள்ளை ரவிக்கையுமான அலங்காரத்தில் வெளியில் செல்ல புறப்பட்டாள் கதவுகளை சாத்தும் முன் ஜன்னல் வழியை எட்டி பார்த்தாள் காலை பத்து மணி அளவிலேயே கோடைக்கால சூரியன் சுல் என்று கொளுத்த துவங்கிவிட்டிருந்தது சமீபத்தில் தலை சுற்றல் என்று வைத்தியரிடம் போனபோது அவர் அவளை மிகவும் எச்சரித்து விட்டிருந்தார் அறுபது வயதை தாண்டியவர்கள் எல்லோருமே இயற்கை தந்த போனஸ் வயதில்தான் வாழ்கிறார்கள் அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் இரத்த அழுத்தம் லேசாக இருக்கிறது மருந்துகள் தேவையில்லை பத்திய உணவோடு அலைச்சலை மிதப்படுத்தி கொண்டு அமைதியாக வாழ வேண்டும் தகிக்கும் வெயிலில் தலை நீட்டாதிருப்பது நல்லது அவசியம் போக வேண்டுமென்றால் குடையுடன் கருப்பு கண்ணாடி அணிந்து கொண்டு செல்வது நல்லது பளிச்சென்ற சூரிய வெளிச்சம் வயதானவர்களின் கண்களை பாதிக்கும் என்று உபதேசித்திருந்தார் அதனால் அவள் சாயங்கால வேலைகளில்தான் வெளியே கிளம்புவது வழக்கம் ஆனால் இப்போது அவள் அவசியம் வெளியே செல்ல வேண்டியிருந்தது தோளில் பையை மாட்டிக்கொண்டு கதவை பூட்டிவிட்டு வெளியே வந்தாள் பளிச்சென்ற வெளிச்சம் கண்களை கூசியது பையில் இருந்த கருப்பு கண்ணாடியை எடுத்து அணிந்து கொண்டாள் மெல்ல படியிறங்கி தெருவுக்குள் நுழைந்த போது இரண்டாவது தளத்தில் இருந்த இரண்டு இலசுகள் கல்லூரி பெண்கள் வெளியே கிளம்பி கொண்டிருந்தனர் அவர்கள் கிசுகிசுத்தது அவளுக்கு துல்லியமாக கேட்டது அங்க பாரு நம்ம பிளாட்டுக்கு மேல குடியிருக்கிற சாரதா மா கிளவிக்கு வயசு ஆனாலும் பேஷனில் குறைச்சல் கூலி கிளாஸ் மாட்டின்னு ஜம்முன்னு போயிட்டு இருக்கா பாரு திரும்பி பாராது சாரதா நடந்தாள் தினம் இந்த கிழவி எங்கேயாவது சவாரி விட்டுன் இருக்காளே அப்படி தல போற காரியம் என்னவாக இருக்கும் பிள்ளை குட்டின்னு பிடுங்கல் எதுவும் இல்லாத ஒண்டி கட்ட சினிமான்னு கிளம்பிடுற போல இருக்கு சாரதா தன்னுள் சிரித்து கொண்டாள் இதுதான் உலகம் இந்த உலகிற்கு பயந்து கொண்டு நீலா பெரியதொரு தவறை செய்து விட்டாள் பெற்றவள் குழந்தையை எங்கேயாவது கொஞ்ச காலம் பாதுகாப்பாக வளர்க்க கொடுத்து விட்டு பின்னர் கல்யாணமானதும் திரும்ப பெற்று கொண்டு தன் குழந்தை என்று பகிரங்கமாக வளர்த்திருக்கலாம் சமுதாயத்திலும் சட்டத்திலும் அந்தஸ்தை தந்திருக்கலாம் தான் கணவனிடம் கூட சொல்லாது மறைத்துவிட்டிருந்தாள் ச இப்போது தும்பை விட்டு வாழை பிடிக்கும் கதையாகிவிட்டதே பஸ் நிலையத்திற்கு வந்து குடையை மடக்கிக் கொண்டு கால் வலிக்க வெகு நேரம் நின்றாள் நீலா அவளுக்கு கார் கொடுத்து உதவ முன்வந்தாள் ஆனால் சாரதா அதை ஏற்கவில்லை தான் எடுத்துக்கொண்ட காரியத்தை தானே செய்து முடிக்க வேண்டும் என்ற ஒரு பிடிவாதம் அவளுக்கு எப்போதும் உண்டு இம்மாதிரியான பணிகளில் பல இடங்களுக்கு போய் வர அவள் தன் சொந்த காசை செலவழிக்க சிறிதும் அஞ்சியதில்லை பஸ்ஸை விட்டு இறங்கி அவள் குடையை விரித்து கொண்டு மெல்ல நடந்தாள் நீலா சொன்னது போல மகராஜன் தெரு ஒரு குறுகலான சந்தாக இருந்தது அவள் சொன்னது போல அழுக்கான தெருவாகவும் இருந்தது புடவை ஓரம் அழுக்காகி விடாதிருக்க அவள் தூக்கி பிடித்துக் கொண்டு நடந்தபடி பத்தாம் என் வீட்டு வாசலை அடைந்தாள் கதவு திறந்தபடி கிடந்தது நடையை தாண்டி மெல்ல தாழ்வாரத்தில் வந்து நின்றாள் ரத்னாமா இருக்காங்களா உரத்து குரல் கொடுத்தாள் யாரது என்று இனிமையாக கேட்ட வண்ணம் உள்ளே இருந்து கூடத்தின் வெளிச்சத்தில் வந்து நின்ற இளம் பெண்ணை ஏற இறங்க பார்த்தாள் சாரதா நெஞ்சிலே ஒரு பரபரப்பு ஏற்பட்டது நீலா சொன்னதில் எல்லளவும் பிசகில்லை தாழம்பூ நிறம் கூர் மூக்கு பளபளத்த கண்கள் சுருண்ட முடி வேலை செய்து அலங்கி விட்டிருந்த வாயில் சேலைக்குள் அடங்கிவிட்ட கொடியாக நின்றாள் அவள் உன்னோட பேரு மாயாதான கேட்டபடி அருகில் நகர்ந்தாள் சாரதா என் கணவரது சாயலை உரித்து கொண்டு வந்திருக்கா என்று புலம்பினாள் நீலா ஆனால் சாரதாவின் கண்களில் அந்த பெண் நீலாவின் சாயலை அதிகமாக கொண்டு நிற்பது நன்றாகவே தெரிந்தது எந்தவிதமான அத்தாட்சிகளும் தேவையில்லை பார்த்த அளவிலேயே சாரதா உறுதியாக சொல்லிவிட முடியும் இவள் நீலாவின் மகள் என்று சத்தியம் கூட செய்ய முடியும் அப்படி ஒரு பிரமிப்பை அவள் உண்டு பண்ணினாள் யாரது வந்திருக்கிறது உள்ளே இருந்து கரகரப்பான ஒரு பெண்ணின் குரல் கேட்டது தொடர்ந்து இருமும் சப்தம் அம்மா யாரோ உன்னை தேடிக்கிட்டு வந்திருக்காங்க என்றாள் மாயா யாருன்னு கேளுமா என்றபடி மெல்ல உள்ளே இருந்து வந்து எட்டி பார்த்தாள் ரத்தனா நீலா விவரித்தபடியே வறுமையில் நலிந்து முதுமையில் தளர்ந்து நோயில் குலைந்து காணப்பட்டாள் அவள் வாங்கோ உட்காருங்கோ உங்களுக்கு என்ன வேணும் என்று கேட்டபடி கூடத்தில் கிடந்த நாற்காலியை காட்டினாள் மெல்ல அதை தொட்டு பார்த்துவிட்டு உட்கார்ந்து கொண்டாள் சாரதா உங்களை நான் வந்து தொந்தரவு செய்யறதா நினைக்க கூடாது சாப்பாட்டு நேரத்துல வந்துட்டேனே என்னவோ என்று இழுத்தாள் சாரதா அதெல்லாம் ஒண்ணுமில்ல ஒன்பது மணிக்கே நாங்க சாப்பிடுற பழக்கம் நீங்க வந்த காரியத்தை சொன்னா தேவல என்று கேட்டாள் ரத்னா பம்பாய் வாசத்தில் பலகாலம் தங்கிவிட்டவள் சாரதா ஹிந்தி மராத்தி இரு மொழிகளிலும் அவளுக்கு எழுத பேச படிக்க நன்றாகவே தெரியும் அறிந்து கொள்ளும் ஆவலில் அவள் தெலுங்கு கன்னடம் மலையாளம் என எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டிருந்தாள் சுற்றுலா பயணங்களில் அவள் எந்த மாநிலத்திலும் மொழி பிரச்சனையில் சங்கடப்பட்டதில்லை மாயாவுக்கு இந்தி கற்றுக் கொடுக்க நல்லா தெரியும் என்று கேள்விப்பட்டேன் எனக்கு ஹிந்தி கத்துக்க ஆசையா இருக்கு கூறிவிட்டு ரத்னாவை ஓரக்கண்ணால் பார்த்தாள் மௌனமாக தன்னை அவள் கவனிப்பதை அறிந்தாள் சாரதா போன வருஷம் டெல்லிக்கு போயிருந்த ஹிந்தி தெரியாம நான் கூட ஒருத்தனை வாழை பிடிச்சுக்கிட்டு வெளியே போக வேண்டி இருந்தது ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் வடக்கே போய் வரணும்னா ஹிந்தி தெரிஞ்சிருக்கிறது நல்லது இல்லையா எதுவும் கத்துக்கிறதுக்கு வயசு ஒரு தட இல்லையேன்னு உங்க பொண்ணை தேடிக்கிட்டு வந்தேன் மீண்டும் மௌனமாக தன்னை ரத்தனா வெறிப்பதை உணர்ந்தால் சாரதா மங்களாவின் மூலம்தான் எனக்கு உங்க முகவரி தெரிஞ்சது மங்களாவின் பேர குழந்தைகளுக்கு மாயா டியூஷன் எடுக்கிறாள் இல்லையா மாயாவின் முகம் பிரகாசம் அடைந்தது ஆமாம் உங்க வீடு எங்கே இருக்குன்னு சொன்னா என்றால் ஆவலுடன் இந்த விசிட்டிங் கார்டுல என்னோட பேரு முகவரி இருக்கு என்னை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா மங்களா அம்மா கிட்ட கேட்டுக்கலாம் அந்த அம்மா சிபாரிசு செஞ்சா எனக்கு டியூஷன் கொடுக்க வரலாம் தீர விசாரிச்சுட்டு தினமும் எந்த நேரத்துல டியூஷன் தர முடியும்னு சொன்னா போதும் தொகையை என்றாள் சாரதா நாளைக்கு நான் மங்களம்மா வீட்டுக்கு டியூஷன் எடுக்க போறேன் அவங்கள கேட்டுட்டு பிறகு உங்களை வந்து சந்திக்கிறேனே என்றாள் மாயா ரத்னா மகளின் முகத்தை பார்த்தபடியே தலையை அசைத்தாள் உன்னோட சிரமத்துக்கு தக்க பணத்தை கொடுக்க நான் தயங்க மாட்டேமா கூடிய வர காலை வேலையில இருந்தா எனக்கு ரொம்ப சௌகரியமா இருக்கும் சரி அப்ப நான் வரட்டுமா என்று கேட்டபடி சுருக்கமாக தன் காரியத்தை முடித்துக் கொண்டு கிளம்பினாள் சாரதா பிளாட்டுக்குள் நுழைந்ததும் போனில் நீலாவை கூப்பிட்டாள் மகராஜன் தெருவிலிருந்து இப்போதுதான் திரும்பினேன் மாயா உங்கள் பெண்தான் என்பதில் எனக்கு சந்தேகமே இல்லை இந்த சங்கதியில் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும் என்றாள் சாரதா நான் இருபது வருஷமாக பொறுமையாகவே இருக்கிறேனே இன்னும் கொஞ்ச காலம் இருக்க முடியாதா ஆனால் மாயாவை நேரில் பார்த்துவிட்ட பிறகுதான் எனக்கு ரொம்ப தவிப்பா இருக்குங்க நான் சொன்னபடியே மங்களம்மா கிட்ட சொல்லி எனக்கு டியூஷன் கொடுக்க சிபாரிசு செஞ்சு விட்டீங்க இல்லையா சொல்லிவிட்டேன் மங்களம் சிரிச்சுட்டா இத்தனை வயசுக்கு உன்னோட சிநேகிதிக்கு படிக்கணும்னு ஆசை வந்திருக்கேன்னு அதிசயப்பட்டா அவங்க அதிசயப்பட்டு கொண்டிருக்கட்டும் எனக்கு ஆக வேண்டியது காரியம் சரி பின்னால் ஒரு நாள் உங்களை கூப்பிடும்போது இங்கே வாங்க என்று கூறிவிட்டு போனை வைத்தாள் கை கால்களை கழுவி கொண்டு வெளியே வந்து புடவை ரவிக்கியை களைந்துவிட்டு வேறு உடுத்திக்கொண்டு கொண்டு அறைக்குள் புகுந்தாள் வெளியே கிளம்பும் முன் சமைத்து வைத்து வைத்துவிட்டு போன உணவை பாக்ஸில் இருந்து எடுத்து சாப்பாட்டறை மேஜை மேல் வைத்துவிட்டு தன் சாப்பாட்டு தட்டையும் தண்ணீர் டம்ளரையும் வைத்துக்கொண்டு உட்கார்ந்தாள் ஆனால் அவளால் சாப்பிடவே முடியவில்லை சாம்பார் சாதத்தை விழுங்க முடியாதது போல தொண்டையிலே ஓர் இருக்கம் நீலாவின் அழைப்பிற்கிணங்கி அவள் வசித்த அந்த பிளாட்டுக்கு போனால் சாரதா கோதண்டராமன் தம்பதியர் வசித்த போது அங்கே பல தடவை போயிருக்கிறாள் ஆனால் இப்போது அந்த பிளாட் புதுமுகத்துடன் ரொம்ப பொலிவுடன் இருந்தது சாப்பாட்டறையை ஒட்டியிருந்த டிவைடர் தட்டுகளில் வைக்கப்பட்டிருந்த விலை உயர்ந்த அழகு பொருட்கள் தேக்கு மரத்தில் மின்னிய மேஜை நாற்காலிகள் சுவரில் தொங்கிய ஓவியங்கள் ஏசியின் குளிரில் மூழ்கியிருந்த படுக்கை கிடந்த பெரிய கட்டில் அதன் மீது பரத்தப்பட்டிருந்த உயர்ந்த விரிப்பு தரை மீது கிடந்த பாதம் பொதிந்த ரத்தன கம்பளம் என்று ஒவ்வொன்றும் நீலாவின் செல்வத்தை தம்பட்டம் அடித்துக் கொண்டிருந்தது மகராஜன் தெருவுக்கு போய்விட்டு வந்த போதுதான் அந்த ஏற்றத்தாழ்வை அவள் மனம் தாங்க முடியாது தவித்தது என்ன அநியாயம் தேவையில்லாத ஒரு சங்கடம் என்று எண்ணியபடி சாப்பாட்டு தட்டை வெறித்து கொண்டு வெகுநேரம் உட்கார்ந்து விட்டாள் அன்று பொழுது முழுவதும் விவரிக்க இயலாத வேதனையில் மனம் குமுறியது இந்த பிரச்சனையை சுலபமாக தீர்க்க இயலுமா என்ற ஒரு சந்தேகம் உணர்வுகளை குழப்பியது இரவு படுக்கை மீது சாய்ந்த பொழுது அவளது கற்பனையில் பலமுறை மாயா வந்து போய் கொண்டிருந்தாள் அந்த சிறு ஓட்டு குடித்தன பகுதியில் கொசுக்கடியில் புழுங்கிக் கொண்டிருந்த அந்த இளம் பெண்ணை எண்ணி பெருமூச்செறிந்தாள் தாய் செய்த தவறுக்கு மாயா தண்டனை அனுபவிப்பது போன்றதொரு பிரமையில் அவள் வேதனைப்பட்டாள் இரண்டு தினங்களுக்கு பின்னர் அன்று மாலை அழைப்பு மணியின் ஓசை கேட்டு சாரதா வேகமாக வந்து கதவில் பதிந்திருந்த கண்ணாடியில் பார்த்தாள் மாயா வெளியே நின்று கொண்டிருந்தாள் மகிழ்ச்சியுடன் கதவை திறந்தவள் வாமா உக்கர் என்று உபசரித்தாள் மன்னிக்கணுமா மறுநாளே வர முடியல என்றபடி வரவேற்பறையில் தயக்கமாக நின்றாள் உக்கர் இப்போ நீதானே எனக்கு குரு சிரித்தபடி எதிரே தெரிந்த ஒரு சோஃபாயை காட்டிவிட்டு உட்கார்ந்தாள் சாரதா மிகவும் கூச்சத்துடன் மாயா எதிரே அமர்ந்தாள் தோளிலிருந்து நழுவிய தன் வாயில் புடவை தலைப்பை அவள் சரி செய்து கொண்ட சாரதா பார்த்து விட்டாள் ஒரு பெரிய கிழிசல் அது தைக்கப்பட்டிருந்தது அதை அவள் மறைக்க முயன்று கொண்டிருந்தாள் இந்த குழந்தைக்கு இது வேண்டாத ஒரு வரும என்று எண்ணிய சாரதாவுக்கு மிகவும் பரிதாபமாக இருந்தது அந்த கிளிசலை பாராதவள் போல முகத்தை திருப்பிக் கொண்டு காலையில் இந்த வேலையில உன்னால வர சாத்தியப்படுமாமாயா என்று வினவினாள் இந்த நேரம் எனக்கும் தான் வாரத்துக்கு மூன்று தரம் வந்தா போதும்னு நினைக்கிறேன் பாடப்புத்தகம் நோட்டு முதலியன நீங்க வாங்க வேண்டி இருக்கும் அதுக்கு தேவையான பணத்தை நான் உங்ககிட்டயே கொடுத்தே நீ எனக்காக வாங்கிக்கிட்டு வந்துடு மாசம் என்ன எதிர்பார்க்கற நான் உனக்கு இருநூத்தி ஐம்பது ரூபா தரலாம்னு திட்டம் போட்டிருக்கேன் ஐயோ அது ரொம்ப அதிகம் நான் பேராசப்படக்கூடாது இல்லையா நூத்தம்பது கொடுத்தாலே அதிகம் இப்போ இருக்கிற விலவாசிகளுக்கு நான் கொடுக்கறது ரொம்ப அதிகம் இல்லம்மா நீ கேட்கல ஆனா நான் கொடுக்கறேன் உன்னோட உழைப்புக்கு கொடுக்கறேன்னு வச்சுக்கோ சரி நீ இந்த வாரத்துல நாளையிலிருந்து எனக்கு பாட ஆரம்பிக்கலாம் சரிதானே என்றபடி எழுந்து சென்று பீரோவை திறந்து ஐம்பது ரூபாய் நோட்டு ஒன்றை எடுத்து வந்தாள் புத்தகம் நோட்டு வாங்கிக்கிட்டு வந்துரு இது போதுமில்லையா என்றபடி அவள் சொல்லிக் கொடுத்த போது எழுந்தாள் மாயா ரொம்ப அதிகமா இது இருபது ரூபா போதும் மீதி பணத்தை நாளைக்கு கொண்டு வந்து தந்துடுறேன் அப்போ நான் வரட்டுமா என்று கூப்பி விட்டு திரும்பினாள் வெயில வந்திருக்க ஏதாவது சாப்பிட்டுட்டு போமா உழைவாக சொன்னாள் மங்களம்மா வீட்டில் மட்டும்தான் சாப்பிட்ற பழக்கம்மா மற்ற டியூஷன் இடத்துல எதுவும் சாப்பிட்றதில்ல மெளிதாக முருவளித்தாள் மாயா இந்த சாரதாமா வீட்டுல சாப்பிட்டா தவறு ஒன்னும் இல்லை உனக்கு சில கொள்கைகள் இருக்கிறது போல எனக்கும் சில இருக்கு எங்க வீட்டுக்குள்ள வர யாரையும் நான் ஏதாவது சாப்பிடாம அனுப்புறதில்ல வா வா இப்படி சாப்பாட்டறையில் உட்காரு என்று உபசரித்ததை மறுக்க முடியாது மாயா ஒரு நாற்காலியில் உட்கார்ந்தாள் சமையலறை அலமாரியிலிருந்து மைசூர் பாகும் நெய் முறுக்கும் ஒரு தட்டில் வைத்து எடுத்துக்கொண்டு வந்தாள் சாரதா பிரிட்ஜில் இருந்து குளிர்பானத்தை கண்ணாடி டம்ளரில் நிறைத்து எல்லாவற்றையும் மேஜை மேல் அவள் அருகில் வைத்தாள் நீங்க எதுவும் வச்சுக்கலையே நான் மட்டுமா சாப்பிடுறது தயக்கத்துடன் கேட்டாள் மாயா நான் காலையில டிஃபன் சாப்பிடற பழக்கம் பகல் ஒரு மணிக்கு தான் சாப்பாடு உங்க வீட்டுல காலை ஒன்பது மணிக்கே சாப்பிட்டு விடுவீங்கன்னு உங்க அம்மா சொன்னாங்களே வழியில கடையில டிஃபன் ஏதாவது வாங்கி சாப்பிட்டுட்டு டியூஷன் வீட்டுக்கு போறதுக்கு பதில் இங்க சாப்பிட்டுட்டு போகலாமே காலையில சாப்பிட்ட பிறகு சாயங்காலம் மங்களம்மா வீட்டுக்கு போற வர நான் எதுவுமே சாப்பிடுறது இல்ல மங்கம்மா வீட்டு சமையல்காரம்மா எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க எஜமானியும் அவங்களும் ரொம்ப வற்புறுத்தினதால டியூஷனுக்கு போற நாள்ல அங்கே காஃபி டிஃபன் ஏதாவது கொடுத்ததை சாப்பிடுவேன் விடுமுறை நாளில் வீட்ல காலை சாப்பாட்டுக்கு பிறகு டிஃபன் சாப்பிடறது இல்ல தான் வேலையோடு மறுபடி சாப்பாடு என்று கூறினாள் மாயா சின்ன பொண்ணு நீ வேலைக்கு நன்னா சாப்பிடணுமே இடையில டிஃபன் காஃபி சாப்பிடாது இருப்பது தப்புமா எனக்கு தெரியுமா ஆனா சாப்பிட கட்டுப்படி ஆகிறது இல்ல அப்பா போன பிறகு அம்மாவுக்கு உடம்புக்கு வந்ததும் நாங்க ரொம்ப சிரமப்பட்டுட்டோம் சிக்கனமா இருக்கணும்னு காளி டிஃபனை நிறுத்தி கொண்டு விட்டோம் சொல்லியபடி மைசூர் பாகை பிட்டு வாயில் போட்டுக்கொண்டால் கொண்டாள் நெஞ்சுவரை வந்த துயரத்தை சாரதா விழுங்கிக் கொண்டாள் நீலா என்ன காரியம் செய்து விட்டாய் உன் கௌரவத்திற்காக உன் மகளுக்கு எத்தனை பெரிய தண்டனை தாய்மை உணர்வில் கரைந்து போனது அவள் உள்ளம் அனுதாபம் கண்ணை ஈரமாக்கியது இன்னொரு மைசூர் பாகையும் சாப்பிடுமா பூச்சப்படாம சாப்பிடு இத உன்னோட வீடு போல நினைச்சுக்கோமா நன்றிமா ஒரு உண்மையை இப்போ சொல்லட்டுமா மெல்ல சிரித்தால் மாயா சொல்லு மாயா ஓரளவு என்னால அதை ஊகிக்கவும் முடியும் அப்படியா அப்ப நீங்க சொல்லுங்க பாக்கலாம் மிகவும் பழகிவிட்டது போன்ற நெருக்கத்தில் சிரித்தால் மாயா பளிச்சென்று சிரிப்பில் ஒளியிட்ட அந்த அழகு முகத்தை ஆர்வத்துடன் கையில் ஏந்தி கண்ணங்கனிய முத்தமிட வேண்டும் ஒரு பதிவில் மனம் நெகிழ்ந்து சொன்னால் சாரதா மங்களம்மா வீட்டுல என்னை பத்தி நன்றாக விசாரித்து கொண்ட பிறகுதான் டியூஷன் எடுத்துக்கொள்ளணும்னு உங்க அம்மா சொல்லி இருப்பாங்க சரியா சொல்லிட்டீங்களே உங்களுக்கு எப்படி தெரிஞ்சதும்மா இதுல அதிசயம் ஒண்ணும் இல்லையே இள வயசு பொண்ணு நீ கொஞ்சம் அழகா வேற இருக்க உன்னோட நிலைமைய சாதகமா வச்சுக்கிட்டு யாராவது உன்னை மோசம் செய்யலாம் இல்லையா டியூஷனுக்குன்னு அழைச்சிக்கிட்டு வேற தவறாக உன்னை பயன்படுத்தலாம் இல்லையா வெளிக்கு ரொம்ப கௌரவமா தெரிஞ்சுக்கிட்டு உள்ளே விபரீத காரியம் செய்யும் கேவலமானவங்களும் இருக்காங்களே என்றாள் சாரதா அம்மாவுக்கு என்னை பத்தி ரொம்ப கவலை தவறானவங்க கையில சிக்கிடுவேணும்னு ரொம்ப பயம் இருக்காதா பின்ன பெத்தவ பெண் குழந்தைனா எப்பவும் வயிற்றுல நெருப்ப தான் இருப்பா அம்மாவுக்கு நான் ரொம்ப நாள் கழிச்சு பிறந்த குழந்தை என் மேல அவங்க உசிரியே வச்சுட்டு இருக்காங்க சுருக்கென்று ஊசியால் நெஞ்சிலே குத்தியது போன்ற ஒரு வேதனையில் முகத்தை சுலுக்கினால் சாரதா அப்பாவுக்கும் என் மேல ரொம்ப பிரியம் எனக்கு தெரிஞ்சு என்னோட அப்பா என்ன ஒரு தடவை கூட அடிச்சதில்ல நீ நல்ல குழந்த உன்னையே அடிக்கணும் செல்லமா வளர்ந்த நல்ல புத்திசாலி பொண்ணு முறுக்கை ஒடித்து வாயில் போட்டு மென்று சுவைத்தபடி பேசினாள் மாயா உங்ககிட்ட விட்டு பேசணும் போல ஒரு உணர்வு ஏற்பட்டது மற்ற டியூஷன் வீடுகள்ல நான் இப்படி சரிசமமா உட்காந்துகிட்டு பேசுகிற பழக்கமே இல்லை இந்த டியூஷன் கிடைச்சது என்னோட பாக்கியம்னு பாக்கியம் கோடை விடுமுறைக்கு பிறகு நான் வேலை பார்க்கும் நர்சரி பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன் அங்க ரொம்ப வேலை ஆனா குறைவு இந்த டியூஷன்கள் இல்லாதிருந்தா அம்மாவும் நானும் பட்டினி கிடக்க வேண்டியிருக்கும் நான் உங்களுக்கு ரொம்ப நன்றி பாராட்டரேம்மா உங்களுக்கு ஹிந்தி பேச படிக்க நன்றாக வந்ததும் நீங்க வேற யார் வீட்டிலாவது எனக்கு டியூஷன் அமர்த்தி கொடுத்தா உபகாரமா இருக்கும் உனக்கு நல்ல வாழ்க்கையே அமைச்சு கொடுக்க நான் ஆசைப்படுறேன் குழந்தை சொல்லி கொண்டாள் சாரதா அதை பத்தி இப்போ என்ன நான் கத்துக்க ரொம்ப நாளாகும் இந்த வயசுல படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாயா என்று கூறி சிரித்தாள் சாரதா அப்போ நாளையிலிருந்து டியூஷன் ஆரம்பிக்கலாம் ரொம்ப நேரம் உட்கார்ந்துட்டேன் ரமாதேவி வீட்டு டியூஷனுக்கு போகணும் என்று சொல்லியபடி எழுந்து கையை அவசரமாக கழுவிக்கொண்டாள் குளிர்பானத்தை ஒரே வாயாக குடித்து விட்டு வாயை துடைத்து கொண்டாள் ரொம்ப தேங்க்ஸ் வரட்டுமா என்றபடி நகர்ந்தாள் மாயா இரு உன்னோட அம்மாவுக்கு கொஞ்சம் பலகாரம் கட்டித்தரேன் கொண்டு போய் கொடு என்றபடி சமையலறை பக்கம் திரும்பினாள் சாரதா அம்மா வேண்டாம் அவங்களுக்கு அதெல்லாம் பிடிக்காது டியூஷனுக்கு போன இடத்துல கை நீட்டு இதுகளை வாங்கிக்கிட்டு வர்றது என்ன பழக்கம்னு என்னை கோபிப்பாங்க நான் சாயங்காலம் வீட்டுக்கு போறபோது வழியில கடையில அம்மாவுக்கு ரெண்டு பூவம்பழம் வாங்கிட்டு போயிடுவேன் மாச கடைசியில கையில் காசு தட்டுப்பாடு இருந்தா பஸ்ஸுக்கு அம்மா கொடுக்குற காசுல பழம் வாங்கிக்கிட்டு நடந்தே வீட்டுக்கு போயிடுவேன் உங்க அம்மா மேல உனக்கு அத்தனை பிரியம்னு சொல்ல வர அவங்க எனக்காக செஞ்சிருக்கிற தியாகம் கொஞ்சம் நஞ்சமில்ல என்னை படிக்க வைக்க அவங்க எத்தனை சிரமப்பட்டாங்கன்னு வார்த்தையால சொல்ல முடியாது அவங்கள நான் ரொம்பவே நேசிக்கிறேன் கொஞ்ச நாள் கூட அவங்கள பிரிஞ்சிருக்க முன்னால முடியாது போல இருக்கு வேடிக்கையாக கேட்டால் சாரதா உண்மைதாம்மா அவங்கள பிரிஞ்சு என்னால இருக்கவே முடியாது இப்போ நோயாளியா போயிட்ட பிறகு எனக்கு அம்மாவுடைய நினைப்பு தான் எப்பவும் சம்பாதிக்க வேண்டிய நிர்பந்தம் இல்லாதிருந்தா நான் அம்மாவுக்கு பணிவிட செஞ்சுக்கிட்டு வீட்லேயே இருப்பேன் நேத்திக்கு பாவம் கால் வழியில ரொம்ப துடிச்சு போயிட்டாங்க நான் டியூஷன் முடிஞ்சு வீட்டுக்கு போனதும் அம்மாவை உடனடியா டாக்டர் கிட்ட அழைச்சுக்கிட்டு போய் காட்டுனேன் மருந்தை சாப்பிட்ட பிறகுதான் அம்மா நிம்மதியா தூங்கினாங்க பாவம் சம்பாதிச்சு போடுறதோட அம்மாவுக்கு பணிவிடைகளும் ஒரு நல்ல சொல்லணும் எனக்கு ஒரு ஜலதோஷம் வந்துட்டா கூட தாங்க மாட்டாங்க நெத்திக்கு பத்து போட்டு மூக்கின் மேல விக்ஸ் தடவி சீரக ரசம் பத்தியமா வச்சு ரொம்பவே பாடுபட்டுடுவாங்க ஒரு தடவை எனக்கு நாலு நாள் சேர்ந்தாப்புல கடும் காய்ச்சல் வந்துருச்சு ஜுர வேகத்துல நான் கண்ணா கண்ணாபின்னான்னு பேத்தினேனா அம்மா அந்த நாலு நாளும் ராத்திரி வேலையில ஒரு பொட்டு கூட தூங்கல என் பக்கத்திலேயே உட்கார்ந்து இருந்தாங்க தன்னோட கை வளையல்களை வித்து டாக்டருக்கும் மருந்துக்கும் செலவழிச்சாங்க எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அம்மா தன்னோட உயிரையே கொடுத்துருவாங்க எத்தனை பிரியம் ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்கீங்க கல்யாணம் ஆனா நீ உன் புருஷன் வீட்டுக்கு போகணுமே அப்போ பிரிஞ்சுதானே ஆகணும் முகம் சிவந்து போனால் மாயா அத பத்தி நான் நினைச்சு பார்த்ததே இல்லம்மா பார்க்கவும் அவசியமில்லை கல்யாணங்கிறது எங்களை போன்றவங்களுக்கு கட்டுப்படியாகாத ஒரு முருவளித்துக்கொண்டு விடை பெற்று வெளியேறினாள் சாரதா வெகுநேரம் அந்த விசித்திர பெண்ணை பற்றி நினைத்தபடி உட்கார்ந்திருந்தாள் மறுநாளிலிருந்து அவளுக்கு டியூஷன் ஆரம்பமாகியது ஹிந்தி எழுத்துக்களை உச்சரிக்கவும் எழுதவும் மாயா பொறுமையுடன் கற்றுக்கொடுக்க சாரதா அவைகளை கற்க சிரமப்படுவது போல தடுமாற நேரம் மிகவும் சுவாரஸ்யமாக கழிந்தது அன்று புறப்படும் முன் மாயாவுக்கு சாப்பிட டிபன் கொடுத்து உபசரித்தால் சாரதா நாட்கள் வேகமாக நகர்ந்தன ஒரு மாத காலம் ஓடி சென்று விட்டது இந்த குறுகிய காலத்திற்குள் அவர்களிடையே மிகவும் நெருக்கமானது ஒரு நேசம் விட்டிருந்தது சாரதாவின் வீட்டு டியூஷனை மிகவும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டு குறித்த நேரத்தில் தினமும் வந்து கொண்டிருந்தால் மாயா அவளை வரவேற்று அவளுடன் பேசி மகிழ்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைந்தாள் சாரதா டியூஷன் முடிந்ததும் சாரதா டிஃபன் கொடுக்க எழுந்தால் கூடவே சகஜமாக மாயாவும் எழுந்து சமையல் வந்து அவளுக்கு உதவினாள் ஹட பெட்டி போட்டு வச்சிருக்கிற துணிகள் எடுத்து அலமாரியில் வைக்க மறந்துட்டீங்களே நான் அடுக்கி வைக்கிறேன் என்று வலிய தானே உதவினாள் மாயா இங்கேயே இப்படி தரையில் உட்கார்ந்து சாப்பிட்றேன் உங்களுக்கு வீண் சிரமம் எதற்கு என்று தானே தட்டை எடுத்து வைத்துக்கொண்டு சாரதா பரிமாறிய டிஃபனை சாப்பிட்டு தட்டை கழுவி துடைத்து வைத்து விட்டு போனாள் மங்களம்மா தோட்டத்தில இருந்து பறிச்சுக்கிட்டு அதுக்கு உத்தரவு கொடுத்தாங்க இல்லாட்டா நான் பறிக்க மாட்டேன் உங்க வீட்டு பூச்சாடியில வச்சா அலங்காரமா இருக்கும் என்றபடி ஒரு கொத்து பூவை கொண்டு வந்தால் பொழுது என்னத்துக்கு காசை வீணாடிச்சு திராட்சை பழம் வாங்கிக்கிட்டு வந்த ஒரு நாள் சாரதா அன்போடு அதட்டினாள் மொத மாசம் நீங்க கொடுத்த சம்பளத்தை கை நிறைய வாங்கிக்கிட்டு போன மகிழ்ச்சி எனக்கு கட்டு கொள்ளலம்மா என்னோட அம்மாவுக்கு திராட்சை பழம் வாங்கினேன் அப்போ இந்த அம்மாவுக்கும் வாங்கிட்டு வந்தியா ஆமா உங்களையும் என் தாயை போல தான் நினைக்கிறேன் தாயை போலத்தானே நினைக்கிற தாயாக நினைக்கல இல்லையா உண்மையை ஒத்துக்கிறேன் என் தாயாக நான் வேற யாரையும் நினைக்க முடியாது அவங்களுக்கு ஈடாக வேறு ஒருவரை என்னோட மனசுல ஏத்துக்கவே முடியாது உனக்கு அம்மா காம்ப்ளெக்ஸ் ரொம்ப அதிகம் இருக்கு என்ன வேண்டுமானாலும் வச்சுக்கோங்க அம்மாவாக வேற யாரையும் என்னால நினைக்கவே முடியாது நீ ரொம்ப ஆச்சரியமானவ சாரதா வியப்புடன் கூறினாள் அவள் மனதிலே ஆழமானது ஒரு சந்தேகம் ஏற்படத் தொடங்கியது மெல்ல இந்த பெண்ணோடு பழகி அன்பை கவர்ந்து பிறகு அந்த திடுக்கிடும் உண்மையை சொல்ல திட்டமிட்டது சரியா இவள் நம்பவே மாட்டாள் போல் இருக்கிறதே கவலைப்படத் தொடங்கினாள் சாரதா அடிக்கடி தொலைபேசியில் நீலா தன் மகளை பற்றி விசாரித்துக் கொண்டிருந்தாள் நேரில் பார்க்க வேண்டும் என்று துடிது ஆனால் சாரதாவின் பேச்சுக்கு கட்டுப்பட்டு அடுத்த கட்டிடத்தில் வசித்த போதிலும் நேரில் வரவில்லை ஒதுங்கி கொண்டிருந்தால் அம்மா என்ன உங்க வீட்டுக்கு வர அனுமதியுங்க என்னோட மகளை நேரில் பார்க்கணும்னு துடியா துடிக்கிறேன் ஒரு நாள் போனில் புலம்பினால் நீலா சரி என் ஏற்பாட்டின்படி ஒரு காரியம் செய் நாளைக்கு நீ இங்கே வந்து என்னையும் உன்னோட மகளையும் உன்னோட பிறந்த நாளுக்கு சாப்பிட கூப்பிடு ஐயோ என் பிறந்த நாள் போன மாதமே முடிந்து போயிற்றே சரி நாளைக்கு வெள்ளிக்கிழமை அல்லவா லக்ஷ்மி விரதம்னு சொல்லி கூப்பிடன் ஏதாவது ஒரு காரணம் சொல்லு நான் இப்போ ஹிந்தி டியூஷன் எடுத்துக்கலையா அதை போல ஒரு கதையை கட்ட சரி நாளைக்கு சக்தி பூஜைக்கு கூப்பிட வாங்கன்னு அழைக்கிறேன் திட்டமிட்டபடி மறுநாள் காலை நீலா வந்து அழைப்பு மணியை அழுத்தினாள் அட நீல வரப்புல போல இருக்கு உங்ககிட்ட சொல்லவே மறந்துட்டே மாயா அவ ஏதோ பூஜை பண்றாளாம் சாப்பிட கூப்பிட்டா உன்னையும் அழைச்சிட்டு வர சொன்னா நான் சொன்ன அந்த பொண்ணு ரொம்ப கூச்ச சுபாவம் உடையவ எதுக்கும் நீ நேர்லயே வந்து கூப்பிடுன்னு சொன்ன என்று கூறிவிட்டு கதவை திறக்க விரைந்தாள் நீலா தன் மகளை நேருக்கு நேர் மறுபடியும் பார்த்தபோது உணர்ச்சி வசத்தில் பதறிப்போனாள் சாரதாமா நீங்களும் மாயாவும் சாப்பிட எங்க வீட்டுக்கு வரணும் கூப்பிட வந்த என்று திணறினாள் இவங்க எங்க பக்கத்து கட்டடத்துல குடியிருக்கிற நீலா அறிமுகப்படுத்தினால் சாரதா தெரியுமா இவங்களை நான் ஏற்கனவே மங்களம்மா மங்கள சந்திச்சிருக்கேன் வீடு வரைக்கும் கொண்டு வந்து விட்டாங்க மெல்ல சிரித்தால் மகிழ்ச்சியுடன் மாயா அப்படியா நல்லதா போச்சு அவங்க வீட்டுக்கு நாம ரெண்டு பேரும் சாப்பிட போறோம் முகம் மாறி போய் மௌனமாக நின்றாள் மாயா உங்க அம்மா எதுவும் சொல்ல மாட்டாங்க உனக்கு நான் எப்படி நெருக்கமோ அதை இவங்க உனக்கு நெருக்கமானவங்கன்னு நினைச்சுக்கோ மறுக்காதேம்மா இவங்க வீட்டு சாப்பாட்டை எதிர்பார்த்து நான் இன்னைக்கு சமையல் கடைய மூடி வச்சிட்டேன் உரத்து சிரித்தாள் சாரதா ஆமா மாயா உன்னையும் சாரதாவையும் நேரில் கூப்பிடத்தான் வந்த இன்னைக்கு சக்தி பூஜை செய்யற யாராவது ரெண்டு பேருக்கு சாப்பாடு போடணும்னு ஆசை என்று திணறினாள் நீலா சரி வரேன் என்று ஒப்புதல் கொடுத்தாள் மாயா நீலாவின் பிளாட்டு பூஜையில் தெய்வங்களின் படங்களின் மீது ஏகப்பட்ட பூமாலைகள் புவனேஸ்வரி மாதா பெரியதொரு ரோஜா மாலையில் புன்னகைத்துக் கொண்டிருந்தாள் இடுப்பளவு வெள்ளி குத்துவிளக்கு பளிச்சென்று எரிந்து கொண்டிருந்தது கற்பூரம் சந்தனம் ஊதுபத்தியின் கலவை மனம் பிளாட்டை திணறடித்துக் கொண்டிருந்தது நுனி வாழை இலைகளை தயாராக மேஜை மேல் விரித்து ஸ்டீல் டம்ளரில் நீர் இணைத்து தயாராக வைத்திருந்தாள் நான் பரிமாறுகிறேன் உட்கார்ந்து சாப்பிடுங்க அதுதான் பூஜையோட சம்பிரதாயம் என்று நீலா சொல்லிவிட்டாள் ஆச்சரியமா இருக்கேம்மா எனக்கு பிடிச்ச உருளைக்கிழங்கு பட்டாணி கூட்டு கோசு பொரியல் புதினா தயிர் சட்னி பண்ணியிருக்கேங்களே அட பால் பாயசமா அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் கண்களை இடுக்கிக் கொண்டு குழந்தை போல மாயா ஆர்ப்பதிப்பரை கண்டு நீலா மனமுருகி போனாள் இதெல்லாம் என்னோட கணவருக்கு பிடிச்ச ஐட்டங்கள் அடிக்குரலில் மெல்ல சொன்னாள் சாப்பாடு முடிந்ததும் ஒரு தட்டில் வெற்றிலை பாக்கு பழத்துடன் ஒரு பிரிண்டட் சில்க் புடவையும் ரவிக்கையும் வைத்துக் கொண்டு வந்து மாயாவின் முன் நீட்டினாள் ஐயோ இதெல்லாம் எதுக்கு சாப்பாடு போட்டீங்க ரொம்ப தேங்க்ஸ் உங்க அம்மா இத வாங்கிட்டு வந்தா கோவிச்சுப்பான்னு தெரியும் ஆனா பூஜை நாள் அன்று ஒரு கன்னிப்பெண்ணுக்கு புடவை ரவிக்க கொடுக்கணும்னு நீலாவின் ஆசை இது அம்பாளோட பிரசாதம் எடுத்துக்கோ நான் அப்படி சொன்னதாக உன்னோட அம்மா கிட்ட சொல்லு கோவிச்சுக்க மாட்டாங்க தாஜா செய்தால் சாரதா நீலாமா ரொம்ப தேங்க்ஸ் என்று கூறிவிட்டு தட்டில் இருந்தவைகளை எடுத்துக்கொண்டு சட்டென்று அவள் காலில் விழுந்து வணங்கினாள் மெல்ல தன் பாதங்களை அந்த பிஞ்சு விரல்கள் தொட்டபோது உடல் சிலிர்த்து போய்விட்டாள் நீலா கட்டுக்கொள்ள முடியாது சட்டென்று குனிந்து மாயாவை வாரி தன் மார்புடன் அணைத்து சகல சௌபாகியத்தோட நீ வாழணும்னு வாழ்த்தறே மாயா குரல் தழுதழுத்தாள் நீலா சாரதாவின் கடுமையான பார்வையைக் கண்டு அவள் தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி கொண்டு மாயாவின் பட்டுக்கண்ணங்களை தடவி கைகளை தன் கன்னத்தில் பொருத்தி கொண்டாள் சிறிது நேரத்தில் மாயா விடைபெற்று கொண்டு போய்விட்டாள் நான் ரொம்ப பயந்துட்டேன் எங்க நீங்க ஏதாவது உலறு விடுவீங்களோன்னு ரொம்ப கலவரமாகிவிட்டது எனக்கு சாரதா அன்புடன் கடிந்து ஏன் கையாலேயே என்னோட மகளுக்கு சாப்பாடு போட்ட ஒரு ஆனந்தத்தை என்னால் அடக்கிக் கொள்ளவே முடியலம்மா சாரதாமா ஒரு விந்தைய கவனிச்சீங்களா மாயாவுக்கு அப்ப அவ அப்பாவுக்கு பிடிக்கும் உணவு வகையில் ரொம்ப பிடிச்சிருக்கு அவர் கருப்பா செவப்பான்னு பார்த்தவ கூட கிடையாது வாஷ்பேஷின் கிட்ட கையளம்பி போன போது துவாலையை எடுத்து கொடுத்த அவ அப்பாவை போலவே சோப்ப கையில தேய்ச்சிக்கிட்டு கைய கழுவுன முறை துவாலையில துடைத்து கொண்ட விதம் கையால் முகவாயை தாங்கி கொண்டு உட்காரும் பாணி எல்லாம் தத்ரூபம் அவளது அப்பா போலவே செய்கிறாளே என்ன ஆச்சரியம் இதில் ஆச்சரியம் ஒன்றுமே இல்லை பாரம்பரியமாக வரும் சாயல் தோ அங்க அமைப்பும் பேச்சும் பழக்க வழக்கங்களும் கூடவே வரும் அவ்வளவுதான் மாயா உங்க மகதான் நூற்றுக்கு நூறு உங்க மகதான்னு ஒவ்வொன்றும் நிரூபிக்கிறது அவ்வளவுதான் ஒரு மாசத்துக்கு மேல பல்லை கடிச்சுக்கிட்டு காத்துட்டு இருக்கேன் இன்னும் ஒத்தி போடணுமா நாம எப்போ ரத்னாவ போய் பார்க்க போறோம் எப்போ உண்மைய சொல்லி என்னோட மகளை என்னோட அழைச்சிக்க போறோம் கண்ணீருடன் கலங்கினால் நீலா இன்னும் கொஞ்சம் பொறுமையா இருங்கோ முள்ளில் போட்ட சேலையாக பிரச்சனை ரொம்ப சிக்கலாக இருக்கு அவசரப்பட்டா முதலுக்கே மோசமாயிடும் எனக்கு நானே சிந்திக்க முடியாத சங்கதிகளை என்னோட சிநேகிதி மகன் ரங்கனோட ஆலோசிச்சு செய்கிற பழக்கம் ரங்கன் யாரு நீலா வியப்புடன் கேட்டாள் அவன் ஒரு காவல்துறை அதிகாரி முன்ன இங்கேயே ஒரு வட்டாரத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான் இப்போ போக்குவரத்து பகுதியில வேலை பார்க்கறான் போலீஸ்காரர் உதவி இதற்கு எதற்கு போலீஸ் உதவி தேவையில்லதான் ஆனா ஒரு புத்திசாலியின் யோசனை தேவை ரங்கன் மகா புத்திசாலி எனக்கு பல சமயம் பல பிரச்சனைகளுக்கு ஆலோசனை சொல்லி உதவி இருக்கிறான் அந்த ரகசியத்தை அவர்கிட்ட கட்டாயம் சொல்லணுமா அவன் எனக்கு சொந்த பிள்ளையை போல நான் எடுத்துக்கொள்ளும் எந்த முயற்சியிலும் அவனை கலந்து கொள்ளாது செய்ததே இல்லை அவன் கலந்து கொண்டாலே என் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு ஏற்பட்டுவிடும் எல்லாம் வெற்றிகரமாக சுகமாக முடியும் எப்படியோ சாரதாம்மா என் மகளை என்னோடு சேர்த்து விடுவீங்கன்னு நான் ரொம்ப நம்புறேன் நம்பிக்கையோடவே இருங்க நல்லது நடக்கும் கூறிவிட்டு விடைபெற்று கொண்டு கிளம்பினாள் சாரதா